வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? நானும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கேன். லெமன் ரசம் மழைக்கு சுட சுட எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேறு மெத்தடில் செய்யலாம், இல்லை உங்களுக்கு தெரியாமையும் இருக்கலாம். இந்த மெத்தடில் செய்யணுன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி ரசம் சாப்பிட்டா சிலருக்கு ஒத்துக்காது, நீர் சுருக்கு வர மாதிரி இருக்கும், ஹீட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கும் சில டைமில் ஆயிருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, இந்த ரசம் சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், அதே டைமில் ஹியூமினிட்டி ஜாஸ்தியாகவும் ஆகும். ஏன்னா விட்டமின் சி நிறைய தேவைன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ரசம் ரொம்பவே ஹெல்த்திங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடே ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செய்கிற மெத்தட் இருக்கட்டும், இது ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய், நாலு பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் தனியா, மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், முக்கால் ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் போல் வெந்தயம், கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டு நல்லா வெடித்து வரட்டும். ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு பூண்டு கட்டி முழுசாக ஒன்றும் பாதியமாக தட்டி அதில் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை, என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, மழை பெஞ்சிட்ருக்குது, அதனால் என்னால் போய் வாங்கிட்டு வர முடியல, அதனால் கொத்தமல்லி இல்லாமல் இன்றைக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி போட்டாலும் நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம ஜாரில் சேர்த்த பொருளெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தாலும் முன்னாடியே போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் போட்டால் இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும். எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி. இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணில் தாளிச்சிக்கிறேன், நீங்கள் நெய்யில் தாளிக்கிறதா இருந்தாலும் அது உங்கள் விருப்பம். சரிங்களா, இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோடனே அந்த ஜாரியை கழுவி 1 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. சரிங்களா, தண்ணி ஊற்றிக்கிட்டு வெல்லம் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சேர்த்து பாருங்கள். சரிங்களா, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு சிம்லேயே வந்து கொதிக்க விடலாம். சரிங்களா, அடுத்தது லாஸ்ட்டாக தான் நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். நல்லா பெரிய சைஸ் லெமன் 2 எடுத்திருக்கேன், குட்டியாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துங்க. சரிங்களா, உங்களுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் புளிப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா, சேர்த்துக்கிட்டு இது நல்லா நொர கட்டிட்டு வரும் பாருங்க, நல்லா கொதிக்க விடாமல் நொரைச்சி வரும்போது, ஏன்னா நல்லா வதக்கி எடுத்துட்டோம் நம்ம எண்ணெயிலேயே. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, ஏன்னா வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏற்கனவே சேர்த்ததோடு ஸ்டாப் பண்ணிங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரிங்களா, இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ நல்லா கரண்டியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ரசத்தை. சரிங்களா, இது அடுப்புலேயே வச்சு நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றக்கூடாது, நம்ம தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் அதை நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை விட்டு இறக்கி வச்சுருங்க. இறக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம லெமன் விடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் இந்த டைமில் போட்டுங்க. நான் மழையினால் என்னால் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர முடியல, அதனால் நான் போடல. சரிங்களா, இப்போ இறக்கி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வச்சு இந்த லெமன் ஜூஸ் அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிடும் போது சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டம்ளரில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டாகவும் நீங்கள் நினைக்காதீங்க, இது கண்டிப்பாக ஆகாது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.